பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மாநிலத்தில் நாளை ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் கண்ணாடி இடை இணையதள சேவையையும் தொடங்கி வைக்கிறார் பீகார் மாநிலத்தில் சுமார் நாற்பத்தாறாயிரம் கிராமங்களை இணைக்கும் வகையில் இணையதள சேவைகள் வழங்குவதற்கான கண்ணாடி இடை இன்டர்நெட் சேவையை பிரதமர் நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது மேலும் பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளாா் பீகார் மாநிலத்தை அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலங்களுடன் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் இணைப்பதுடன் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமையும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் சரக்கு போக்குவரத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் வகையிலும் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பீகார் மாநிலத்தின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக எழுபத்தைந்து திட்டங்களுக்கு ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது அண்மையில் பீகார் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியது நினைவிருக்கலாம் புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்